بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏகவல்லவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டும். அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் புறவும் இல்லை, யாராலும் புறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏகவல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தினத்துக்கான உரையிலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்திடத்திலே, குறிப்பாக யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை முழுமையாக ஏற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசையோடு இருந்தது மாத்திரமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையும் படுத்தி காட்டி வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ, அந்த தோழர்கள் இருக்கின்ற சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமறையுடைய வசனத்தை ஒவ்வொரு உரையிலும் ஓதி காட்டுவார்கள். மூன்றாவது அத்தியாயத்தின் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இத்தக்கில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய அந்த முறையிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையிலும் ஓதி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒரு முக்கியமான செய்தி. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள் என்றால், இந்த குர்ஆன் வசனம் படி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருந்தார்களோ, அது நன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இவர்களை விட அதிகமாக என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் வரப்போவது கிடையாது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த முறையிலே அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயத்தில் இந்த தோழர்களை விட்டால் இதற்கு பின்னால் ஒரு சந்ததி வரப்போவதில்லை என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த மனிதர்களில் யாரெல்லாம் என்னோடு சொர்க்கத்திலே நாளையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே முஸ்லீமாக மரணிக்காத எந்த ஒரு மனிதனும் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே இந்த தோழர்கள் எல்லாம் முஸ்லீமாக மரணிக்க இருக்கின்றார்கள் என்கின்ற முன்னறிவிப்பும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை காண்கின்ற நேரத்திலே இந்த குர்ஆன் வசனங்களை
ஓதி காட்ட வேண்டும் என்று நாடி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களை விட அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டியவர்கள் நாங்கள் என்பதனால் இந்த குர்ஆன் வசனத்தை ஆரம்பத்தில் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை, இத்தகில்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது, ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வான்து முஸ்லிமுன், முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்கிற செய்தியை ஆரம்பமாக உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்கள், அழகான ஒரு மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சென்ற ரமலானை பொறுத்த மட்டிலே அந்த ரமலானிலே ஏராளமான உரைகளை நாங்கள் கேட்டோம். அந்த உரைகளிலே நம்மிடத்திலே சில முக்கியமான செய்திகளும் சொல்லப்பட்டது. அதிலே அடிக்கடி ஒவ்வொரு ரமலானிலும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்றால், இந்த ரமலானை நாங்கள் அடைந்திருக்கின்றோம், அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது, இந்த ரமலானை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எல்லா உரையிலும் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை நிறைய உரைகளிலே நாங்கள் கேட்டுவிட்டுத்தான் அடுத்தடுத்த படிகளை நாங்கள் ரமலானுக்குள்ளே நுழைவோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, அவ்வாறான செய்தியை நாங்கள் கேட்டுவிட்டும் பலரை நம்மிடத்தில் இழந்தவர்களாக அல்லாஹு தஆலா நமக்கு மீண்டும் ஒரு பாக்கியத்தை இந்த ரமலானுடைய மாதத்தை கழிப்பதற்கு தந்திருக்கிற அல்லாஹு அலம், ரமலானுக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோமா என்று தெரியாது, இருந்தாலும் அல்லாஹு தஆலா நெருங்கக்கூடிய அந்த நிலைமையை நமக்கு தந்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ரமலானுக்குள் நுழையலாம். இந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற நேரத்திலே ரமலானுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவும் ரமலானுடைய முக்கியத்துவங்கள் சம்பந்தமாகவும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் என்பது உண்மையான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் வருடத்திலே ஒரு தடவை தான் வரும். வருடத்திலே ஒரு தடவை வரக்கூடிய இந்த ரமலானை பொறுத்த மட்டில் ஒன்பது மற்ற பதினோரு மாதங்களும் ரமலானை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ரமலானுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் அறிவது சரி குறைவாக இருக்கும். ரமலானுடைய மாதம் நெருங்குகின்ற நேரத்திலே தான் அது ஞாபகப்படுத்தப்படுகின்ற நம்முடைய சமுதாய கட்டமைப்பில். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் ரமலானுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஞாபகமூட்டப்பட வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் என்பதனால், இன்றைய தினம் இந்த உரையிலே ரமலானோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலாவும் திருமறை குர்ஆனிலே வதக்கிர், நீங்கள் ஞாபகம் மூட்டுங்கள், ஃபைன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமின், மூமின்களுக்கு ஞாபகம் மூட்டுதல் பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்ற அடிப்படையிலே நாங்கள் ஞாபகம் மூட்டிக் கொள்வது மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு பயனளிக்கும் என்பதால் ரமலானோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை, அல்லாஹு தஆலா நமக்கு இட்டு வைக்கக்கூடிய கட்டளைகளையும் எடுத்து வைத்து பார்க்கின்ற நேரத்தில், இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்திலே நாடி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்று சொன்னால், இரண்டு விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த இரண்டு விடயங்களை மாத்திரம்தான். அல்லாஹு தஆலா முழு வாழ்க்கையுமே அந்த இரண்டு விடயங்களுக்குள் தான் வைத்திருக்கின்றான். அது தவிர விடயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கவில்லை, வேற ஒரு விடத்திலே எதிர்பார்க்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல அதுக்கு. அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலே இந்த இரண்டு விடயங்களையும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும், அதில் அல்லாஹ்விடத்திலே தங்கியிருக்க வேண்டும், முழு வாழ்க்கையுமே அந்த இரண்டு விடயத்துக்குள்ளே அல்லாஹு தஆலா அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹு தஆலா நமக்கு புரிந்திருக்கக்கூடிய ரஹ்மத்துக்கள். இரண்டாவது விடயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. இந்த இரண்டு விடயங்களும் அல்லாஹ்வோடு ஒரு அடியானுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே பாதி எனக்கு பாதி என்னுடைய அடியானுக்கு என்று சொல்லிவிட்டு சூரா ஃபாத்திஹாவை ஒரு அடியான் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா எவ்வாறு அந்த அடியானோடு உரையாடுகின்றான் என்கின்ற செய்தியை சொல்கின்ற நேரத்தில், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியையும் தேடுகின்றோம் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதுக்கு எப்படி பதில் சொல்லுவானோ தெரியும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா அல்லாஹு தஆலா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹு அருவனுக்கே என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை பெரு, அதாவது புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மான் அர் ரஹீம், பலவற்ற அருளால நிகரே இல்லாத அன்புடைய வேண்டிதான் என்று சொல்கின்ற நேரத்தில் என்னுடைய அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதாவது மாலிகியவுமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தி விட்டான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னை வணங்குகின்றோம், உன்னிடமே நான் உதவியும் தேடுகின்றேன் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா, எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு இதுதான்.
எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பு இதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். என்ன கேட்கிறோம்? இய்யாக்கு நஅபுது வஇய்யாக்கு நஸ்தயீன். உன்னை வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம், உன்னிடமே நாங்கள் வணங்கக்கூடிய உன்னைத்தான் வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். உன்னிடத்திலே தான் பாவம் மன்னிப்பு எங்களுக்கு தேவை. வணக்கம் என்று சொல்வது துஆவுடைய ஒரு பகுதி, அது வந்து வேற ஒரு தலைப்பு. இருந்தாலும் இதோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நேரடியாக தொடர்பு பெறுவது ஒன்று பாவம் மன்னிப்பு, இன்னொன்று அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள்கள். இதோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அழகான முறையில் உதவி செய்து கொண்டு தொழுகைக்காக வந்து இருந்தால் அந்த இடத்திலே மலக்கு அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய ஒரு அந்தஸ்தை அதிகரிக்கின்றான், அவருடைய ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். அவர் தொழுகைக்காக வந்து நின்று தொழுகவன் பின்னால் மலக்குமார்கள் அவர்களுக்காக சாட்டப்படுகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு, இந்த மனிதனுக்கு அருள் புரிந்து விடு என்று இரண்டு துஆக்களை கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த முழு துஆவும் இந்த மனிதனுக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் இந்த இரண்டும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விடயம். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு விடயத்திலே பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஏராளமான ஏற்பாடுகளை நமக்கு செய்து வைத்திருக்கின்றான். பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி நாங்கள் கேட்காமலே அல்லாஹ்வுத்தால நிறைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுத்தால வாழ்ந்து மரணித்து இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமையிலே வந்து நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ்வுத்தால இந்த உலகத்திலே மன்னித்திருப்பான். இந்த உலகத்திலே தொழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துக்கு போகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் புது செய்கின்ற நேரத்தில் அவர்களுடைய கண்கள் கண்களால் அந்த தண்ணீர் வடிகின்ற நேரத்தில் கண்ணால் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். காதுகளால் கைகளால் அந்த தண்ணீர் வடிகின்ற நேரத்தில் கைகளால் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா பாவங்களை நாங்கள் கேட்காமலே மன்னிக்கின்றான். ஆனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமே, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சமும் இருக்குது. அதாவது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம், ரெண்டு அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சமும் இருக்குது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்ற நேரத்தில் மூன்றாவது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் சொல்கின்ற நேரத்தில் குல் நபி அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? கேளுங்க, மக்களிடத்தில் கேளுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிக்க வேண்டுமா? ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது. இது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதோட சேர்த்து என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு தஆலா வயஃஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹு தஆலா கஃபூராகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான், ஏதாவது ஒரு காரணம் அதுல இருக்கும். என்ன செய்தியை சொல்றான் அல்லாஹு தஆலா? இன் குன்தும் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான். வயஃஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய பாவங்கள் இருக்கிறே, அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்கள். அந்த மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, ஸ்பெஷலான பாவ மன்னிப்பு இருக்கிறே, இந்த மனிதர்களுக்கு அது கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி தருவதை பார்க்கணும். அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த நேசம், அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையிலே வழிநடத்திக் கொண்டு செல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதிலே ஒரு சில குறிப்பான விடயங்களை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 3வது அத்தியாயத்தின் 76வது வசனம், அதிலே சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதாவது யார் ஒரு மனிதர் தன்னுடைய வாக்குறுதியை பின்பற்றுகின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ அதே நேரத்தில் யாரெல்லாம் அதாவது தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ
யாரெல்லாம் ஒரு அச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, ஃபைனல்லாஹுல் முத்தகீன், அல்லாஹு தஆல அந்த முத்தகீன்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், ஒரு மனிதனுடைய பாவங்களை அல்லாஹு தஆல ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்றால், அதுவும் குறிப்பாக சொர்க்கத்துக்கு செல்கின்ற அளவுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை தெரிவு செய்து அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்றால் இந்தந்த விடயங்கள் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலே சொல்கின்றான். அதிலே ஒரு அம்சம் என்ன தெரியுமா? முத்தகீன்களை அல்லாஹு தஆல நேசிக்கின்றான். யாரெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆல நேசிக்கின்றான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, 9வது அத்தியாயம் 4வது வசனம், அதே போன்று அல்லாஹு தஆல சொல்கின்றான், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தஆல தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான். 9வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆல சொல்கின்ற நேரத்தில், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தஆல தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான். யாருடைய உள்ளத்திலே தக்வா இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் நேரத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்கும்ஸ்ஸியாம், உங்கள் மீது அல்லாஹு தஆலா உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டும். தக்குவா உள்ளவர்களாக முத்தகீன்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதோட சேர்த்து அல்லாஹு தஆலா 2வது வசனம் தாண்டி அங்கே சொல்றான் பாருங்க, ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்த மாதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான். ஹுதல் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டும், வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது மனிதனுக்கு சத்திய நேரான பாதையை தெளிவாக காட்டும், சத்தியம் இது அசத்தியம் இது என்பதை அழகாக பிரித்து அறிவிக்கும். ஃபமன் ஷஹிர மின்கும் ஷஹ்ர, அந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றீர்களோ, ஃபயஸ் முன் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித்தார். அப்ப ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நமக்காக வேண்டி, அந்த கிரியையை நமக்காக வேண்டி கடமையாக்கி, அந்த கடமையாக்குவதன் மூலமாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் நமக்கு தரக்கூடிய பயிற்சி என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கட்டளை இடுகின்ற நேரத்தில் எல்லோருக்கும் கட்டளை இட்டது போன்ற அந்த மனிதனுக்கு கட்டளை இடுகின்றான் சொன்னால், எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை அந்த மனிதனிடத்திலும் எதிர்பார்க்கிறான்.
கருத்து. ஒரு மனிதரை கூப்பிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். அதே ஒரு மனிதனை கூப்பிட்டு எல்லாரும் செய்யற மாதிரி நீங்களும் செய்யுங்க என்றால் அவர்கிட்ட கொடுத்த அந்த கட்டளை எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்த ஒரு கட்டளை என்று அர்த்தம். ஏ மனித சமுதாயமே என்று அல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்லல. யா மஹஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்லல. அல்லாஹு தஆலா யாரை கூப்பிட்டு சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிட்டு சொல்றான் சகோதரர். யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீங்களோ, ஏ ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா கூப்பிட்டு இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருகின்றான். யா மஹஷர ஷபாப் என்ற ஹதீஸ் வருது இல்லையா? அதாவது வாலிப சமுதாயத்துக்கு திருமணம் முடிக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தியை எடுத்து வச்சு போன ஒரு 72 வயசு ஒருத்தர் வந்து எனக்கு இந்த அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? அதை சொன்னாங்களா அல்லா மனுஷர சபாபுனா ஏ மாலிவர்களுக்கு சொல்லியிருக்கிறான். அதை எப்படி நீங்க எடுப்பீங்க கேட்போம். அப்ப அல்லாவுடைய சல்லா அலி சொல்ல வாலிபர்களே கூப்பிடுற நேரம் வாலிபர்களுக்கு தான் அந்த செய்தி என்ன புரிஞ்சு போடுறோமா இல்லையா? யார் நிசா என்ற போல அந்த செய்தி எடுத்து போடுற ஆம்பள எனக்கு தான் அல்லாஹு தலைய சொல்லியிருக்கிறான் சொன்னால் அது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விடயம். அல்லாஹு தஆலா பெண்களை அழைத்து சொன்னால் பெண்களுக்கு, ஆண்களை அழைத்து சொன்னால் ஆண்களுக்கு, ஈமான் மனிதர்களை அழைத்து சொன்னால் மனிதர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு. யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரர். ஏன் தெரியுமா நான் இது சொல்றேன்? நாங்களும் ஏராளமான ரமலான்களை கடந்திருக்கின்றோம். அந்த ரமலானுடைய மாதங்களில் நாங்களும் நோன்பை நோட்டிருக்கின்றோம். அந்த நோன்பு நம்மிடத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது குறைவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். ரமலான் மாதத்தில் ஈமானோடும்
அதே நேரத்தில் அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் நீங்கள் இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்க வேண்டும். ரமலானுக்கு இன்னொரு செய்தி சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸ்காம ரமலான், யார் ஒரு மனிதர் ரமலானில் நின்று வணங்குகின்றாரோ, ஈமானன் ஈமானோடும் வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகின்றாரோ, ஹுஃபிர லஹும் தக்கத்தம மின் தம்பி, அந்த மனிதனுடைய முன்செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே யார் ஒரு மனிதர் நின்று வணங்குகின்றாரோ, ஈமானன் ஈமானோடு வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ, ஹுஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அல்லாஹு தஆலா ஒரு முன் செய்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான். மூணு செய்தியுமே முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறது தான், மூணு செய்தியுமே ரமலானுக்கு இறங்கின செய்திகள் தான், மூணு செய்தியிலுமே ரசூலுல்லாஹி போட்ட நிபந்தனைகள் ஒன்றுதான். என்ன நிபந்தனை? ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்க வேண்டும். அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய இபாதத்துகளை நாங்கள் செய்வோம், அந்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் நோன்பு நோக்கின்றோம், அந்த நோன்பை இன்னொரு மனிதனுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோட்டு விடக்கூடாது. நாங்கள் இரவில் நின்று வணங்குகின்றோம், இன்னொரு மனிதனுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாங்கள் இரவில் நின்று வணங்கி விடக்கூடாது. அல்லாஹ்வு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஈமானோடு நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், ஈமானோடு நாங்கள் நின்று வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதான் சொல்லவில்லை, ஆனாலும் இந்த சொன்ன இந்த செயல்கள் இருக்குது, இதுல நின்று வணங்கக்கூடிய அந்த செயல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிறைய பிஸி, நிறைய நேரங்கள் வேலைகள் இருக்கிறோம், நிறைய வேலைகள் நாங்கள் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், நிறைய தொழிலாக இருக்கட்டும், வேறு வேறு செயல்பாடுகளாக இருக்கட்டும், நிறைய வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நின்று வணங்குகின்றோம், அது ரமலான் அல்லாத காலங்கள் முழுமையாக வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அளவாக நம்மிடத்தில் வருகின்றதா சொல்லுங்கள். சென்ற 11 மாதங்களில் நாங்கள் எத்தனை தடவைகள் இரவிலே நாங்கள் நின்று வணங்கிறோம், இதுதான் ரமலான் நமக்கு கொடுத்த பயிற்சி. ஏன் நம்மிடத்தில் அந்த பயிற்சி வரவில்லை தெரியுமா? நம்முடைய ஈமானிலே கோளாறு சகோதரர்கள், நம்முடைய ஈமானிலே குழப்பம் இருக்கின்றது, நம்முடைய ஈமானை நாங்கள் தெளிவாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு அதிகமாக ஊக்குவித்த ஒரு காலமாக இந்த காலம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இரவு தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். கடைசி பத்து வந்து விட்டால் தங்களுடைய ரோட்டிகளை இறுக்கமாக கட்டுவார்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எழுப்பி தொழுவிக்கும் தொழுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள். இரவு கடைசி பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அந்த 10 நாட்களையும் ஹயாத்தாக்குவதற்கு ஒரு அழகான ஒரு ஏற்பாட்டை நமக்கு செய்து தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு பயிற்சி களம், இந்த ரமலானுடைய மாதம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு களம், அல்லாஹ் வருடம் ஒரு முறை தரக்கூடிய களம். இந்த களத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு இருக்கிறான்ங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது, அது இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்கும். அதாவது பாவத்திலே ஊறி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்முடைய உள்ளத்துல வளரும் சகோதரர்கள். ஏன் தெரியும்? சின்ன உதாரணம் என்ன தெரியுமா? நம்ம உதுவெடுக்கிறதே போதும். அதுக்கு ஒரு உதாரணம், நோம்பு பிடிச்சோம் நம்ம ராஜ உதுவெடுக்கிறத பார்த்திருக்கிறீங்க, மத்த காலத்தோட வித்தியாசமா இருக்கு. அந்த காலத்து நோமலாக காலத்துல தண்ணி உள்ள போனா அந்த தண்ணியா வெளியில வரும், இங்க ஒரு கிளாஸ் உள்ள போனா 2 கிளாஸ் வெளியில வரும். ஏன்? கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி வைத்திரப்படாதுன்றதுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கின எச்சிலையும் சேர்த்து துப்போம். உள்ளீர் வருமே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்க ரமலாளிக்கு அதை கூட உள்ளுக்கு அனுப்பாமல் அதையும் சேர்த்து தண்ணி கலந்து உள்ளுக்கு ஒரு தொட்டாவது உள்ளுக்கு பெய்த்துருமோ என்னதுக்கு அதையும் சேர்த்து வழியில அப்போ நம்மளோட வளமையில இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, பக்கத்திலேயே ஒரு மனுஷனுக்காவது உடம்பு நம்ம வாயில என்ன நடக்குதுன்னு சொல்லி, நம்ம வாய்க்குள்ளுக்கு இவர் வந்து தண்ணி உள்ளுக்கு எடுத்தாரு, இத்தனை லிட்டர் எடுத்துக்கிறார், இத்தனை லிட்டர் தான் வெளியில் அனுப்புற கணக்கு பார்த்துட்டு வைக்கிறான். ஒருத்தரும் இல்லாத ஒரு சபையாக இருந்தாலும் யாரும் நம்மளை பார்த்து கொண்டு இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய வாய்க்குள்ள போற தண்ணியை விட அதிகமாக தண்ணி தான் வெளியில வருது சொல்லல. ஏன்? யாரு பார்த்துட்டு பயம், யாரு பார்த்துட்டு அச்சத்தில் என்ன வேலையை செய்யறோம்? அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குது, என்ன வாய்ப்புள்ள நடக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும்ங்கிற அந்த நம்பிக்கை வருதுதானே சோதல், அந்த டைம்ல வருது. இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இது அல்லாஹு தஆலா போட்டது, நம்ம உருவாக்கினது அல்ல, அல்லாஹு தஆலா போட்டது இது. இதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை போடக்கூடிய அந்த உள்ளத்திலே ஈமான் இருக்க வேண்டும் சோதல், அல்லாஹ்வின் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அது உள்ளுக்குள்ள வந்தால் அந்த போடக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாம் நிலையாக நம்முடைய உள்ளத்திலே பதியும்
காண்பதற்காக வேண்டும். ஈமானை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுங்க, ஐயோ அல்லது நாமனும் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து போட அல்லாஹு தஆலா சொல்லுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், ஆமீன், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஈமான் கொண்டவர்கள் சொல்லி கூப்பிட்டு திருப்பி எனக்கு ஈமான் கொள்ள சொல்லணும்? ஈமான் கொண்டவர்கள் அப்படி இருப்பார்கள் சொல்லல, ஈமான் கொண்டவர்கள் நாங்களே ஈமான் கொண்டுட்டோம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஈமான் கொண்டவர்களை பொறுத்த மட்டும் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான், ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் என்று நமக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், இபாதத்துகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம், சிறந்த ஒரு பயிற்சிக்கலமாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற நேரத்தில் காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தர்மத்திலே மிக அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த தர்மத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலானுடைய காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனைய காலத்தில் ரசூலுல்லாஹி தர்மம் செய்யலாண்டே இருக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லையே, நமக்கு ஒரு பயிற்சி வேணுமே, நமக்கு ஒரு வழிகாட்டல் வேணுமே, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணுமே, நமக்கு கொஞ்சம் சாதி ஏற்றணுமே. இந்த ரமலான்ல சாதி ஏற்றுறதுக்காக ரசூலுல்லாஹி கூடுதலாக செய்யறாங்க. அதை பார்த்துட்டாலும் நம்ம பின்னுக்கால போகணுமே. ரசூலுல்லாஹி கூட செஞ்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம் பத்து ரூபா கொடுக்க போறானுமே, ஒரு ரூபா கொடுத்தா அப்படியே விட்டுருந்தா நடக்கும்? ரமலான்ல ஒரு ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம், அவனோட வாழ்க்கையில மாற்றமே வந்திருக்காது. பத்து ரூபா கொடுக்க வச்சாதான் அந்த மத்த பதினோரு மாசம் ஒரு ரூபாவை கொடுத்து ஒரு ரூபாய் வந்து நிற்கும். சாதா நேரம் போகல, மறா திரும்பி ரமலான்ல எத்தனை திரும்பி பத்தாகும், பத்து மறா திரும்பி சுற்றி சுற்றி வரப்போகல உண்டாகும். அதை ஏற்கனவே அல்லாஹ்வுடைய செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாகவே செய்து காட்டினார்கள், அதிகமாகவே தர்மம் செய்து காட்டினார்கள். இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளை எடுத்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் சகோதரர்கள். அதிகமாக செய்வதற்கு தூண்டினார்கள், அதிகமாக செய்வதற்கு தூண்டினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அன்பிக்கினிய சகோதரர்கள், ரமலானுடைய மாதத்தை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே அப்படியே செய்து காட்டியதுதான் அதிகம் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுக்கு மட்டும் சரி வித்தியாசமா இருக்கும், ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் ரமலானில் செய்யுங்கள், இதை நீங்கள் ரமலானில் செய்யுங்கள் என்று சொன்னதை விட நமக்கு செய்திகள் எல்லாம் கிடைக்குது. தர்மம் செஞ்சாங்க, தொழுதாங்க, இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்குது. இது எப்படியான செய்திகள் என்று சொன்னா, எல்லா ரசூலுல்லாஹி செஞ்சு காட்டின செய்திகள் செயல்களாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த காலத்தில் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய ஒரு பாடம் என்பதனால் ரமலானை தெளிவாக பயன்படுத்துவோம். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு ரமலான் நமக்கு தருவான் என்று தெரியாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா ஓரளவாவது நிம்மதியாக நம்ம இந்த நாட்டில் வச்சிருக்கிறான். நிறைய மக்களுக்கு எல்லாம் இந்த பாக்கியத்தை கூட கொடுக்கல, அவர்களுக்கு வேற விதமாக அல்லாஹு தஆலா அருள் புரிவான். ஆனால் ஏராளமான மனிதர்கள் இந்த நிமிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள், நாங்கள் சஹர் செய்வோமா என்று சொல்லி, நாங்கள் நோன்பு பிடிப்போமா என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு பிடிக்கிறதுக்கு நினைச்சாலும் அதுக்குரிய சூழல் அமைந்தாலும் சாப்பிடறதுக்கு வழி இல்ல, சஹர் செய்யறதுக்கு கூட வழி இல்லாமல் இன்று இந்த உலகத்தில் பயத்தாலும் பசியாலும் வாழக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு செஞ்சா இப்பவே நம்ம நகரில் லிஸ்ட் போட்டு முடிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இந்த லிஸ்ட் எல்லாம் இப்பவே போட்டு முடிஞ்சு எல்லா லிஸ்ட் அப்படியே பட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போறது மட்டும்தான் கிடைக்கும், இன்றைக்கு போனா ஷோரா லிஸ்ட் கிடைக்கும். போறவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஷோரா இன்றைக்கு லிஸ்ட் கிடைக்கும். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போனேன் சாமன் அப்படியே அள்ளிக்கிட்டு வரணும்னா ஒரு திருவிழா போட்டு அப்படியா நிலைமை அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சிருக்கிறான். இந்த நிம்மதியான ஒரு சூழல் பதட்டம் நடக்கலாம் நம்ம நாட்டில், அடுத்த வகுப்பு அவர் சொல்றேன், பதட்டம் நடக்கலாம் ஆனாலும் நிம்மதியாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த உலகத்தில் வாழ வச்சு, நம்ம கீழே உள்ளவங்களை பாருங்க சகோதரர், மேல உள்ளவங்க பார்த்ததுல கீழே உள்ளவங்களை பாருங்க. ஏராளமான மக்கள் ஈராக்கில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆப்கானிஸ்தானில், பலஸ்தீனில், ஒவ்வொரு நாட்டில், சிரியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த அளவுக்கு மீடியாக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு உள்ளுக்குள்ளுக்கு இருந்து நாலு பேர் போன்ல எடுத்து வாட்ஸ்அப்லையும் இந்த பேஸ்புக்லையும் அனுப்பக்கூடிய தகவலை மாத்திரம் எடுத்து வச்சு பார்த்தாலே இந்த மக்களுடைய நிலைமை என்ன என்று பயன்படுற அளவுக்கு இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த ரமலான் கிடைக்குமா, உயிரோட இருந்து ரமலான் கிடைக்குமான நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அப்படியெல்லாம் இல்லாமல் உயிரோடும் வைத்து அச்சமும் இல்லாமல் சந்தோஷமாக அழகான முறையில் ரமலானிலே நோன்பை பிடிக்கக்கூடிய ஏற்பாடு நமக்கு செய்து தந்திருக்கின்றார் அல்லாஹு தஆலா. போதுமான அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிர் ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசம், அந்த நேசம் எப்படி முத்தகிங்களுக்கு கிடைக்குதோ, தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்குதோ, அது போலவே இன்னொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா? அல்லாஹு தால திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது அத்தியாயத்தின் 159வது வசனத்தில் அல்லாஹு தால சொல்கின்ற நேரத்திலே, வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வையுங்கள். இன் அல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹு தால யாரெல்லாம் தவக்கல் வைக்கின்றார்களோ அவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்ற நேரம் இந்த கூட்டத்தையும் அல்லாஹ் நேசிக்க, முத்தகிங்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அதுபோல இன்னும் சொல்றான், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் தவக்கல் வையுங்கள். அல்லாஹு தால முத்தவக்கில், அதாவது தக்வா, அதாவது தவக்கல் வைக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தால நேசிக்கின்றான். இன்றைய காலத்துக்கு நமக்கு தேவையான ஒரு குர்ஆன் வசனம் சகோதரர்களே, தேவையான ஒரு செய்தி. இந்த காலத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்தை பொறுத்த மட்டிலே வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு நம்முடைய இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு நம்ம எல்லாம் கொஞ்சம் வீரமான ஹக்கல் என்று நினைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் வரக்கூடிய சில வார்த்தைகள் எப்படி தெரியும், எல்லாரும் அல்ல ஒரு சில இடத்துல தான் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாள். வந்தா பார்ப்போம், வந்தா பாப்போம், வந்தா பாப்போம், நாங்க இருக்கிறோம், எங்களாலும் நாங்க பார்த்துக்கொள்வோம் என்ற மாதிரி சில, அதாவது அல்லாஹ்வின் மீது தவக்கலே இல்லாமல் பேசக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதிகமாக அரசியல்வாதிகள் இடத்துல அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொல்றேன், இந்த மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்க தான். இப்ப எங்களுடைய இந்த மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று பேசுற அல்லாஹு தல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாவலர், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு, அல்லாஹ்வின் மீது தான் நாங்கள் தவக்கல் வைத்திருக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்கிற ஒரு வார்த்தை கூட மீடியாவுக்கு வந்ததா நாங்க காணல. அரசியல்வாதிகள் மூலமாக, நம்முடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் எங்களை பாதுகாப்பதற்கு, அல்லாஹ் போதுமானவன் என்கிற வார்த்தையை விட எங்கள் மக்களுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் பிரதிநிதிகளாக முன்னால் வந்திருக்கிறோம் என்று சொல்றதும் கூடுதலாக இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மீது மாத்திரம் தவக்கல் வைத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவோ தெரியாது சகோதரர்களே. இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு எப்படி தந்திருக்கிறான். சில இடங்களில் போய் பார்த்த பாதிக்கப்பட்ட மக்களிடத்துல போய் கேட்டால் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, அது நமக்கு ஈமானுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் நாங்க இப்ப இருக்கிறோம், அல்லாஹ் தாலா எங்களுக்கு சாப்பாடு தாரான், எங்க இருந்து வந்துச்சு சாப்பாடுன்னு தெரியாது, பசி என்றதை நாங்க காணவே இல்லைன்ற அளவுக்கு சாப்பாடு வந்து சேருது, சாப்பாட்டை அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான், அல்லாஹ் தாலா எங்களுடைய பாதுகாவன, அரசாங்கம் எதுவும் செய்யல, அரசியல்வாதிகள் எதுவும் செய்யல, இருந்தாலும் அல்லாஹ் தாலா எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்று பேசக்கூடிய அந்த ஈமானிய வார்த்தைகள் இருக்குது சோதரில். இது இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து நம்முடைய தவக்கல் வைக்கக்கூடிய தன்மை அதிகரி மிகப்பெரிய மக்கள் அதிகப்படுகிறார், வீடெல்லாம் உணர்த்தப்படுகின்றது போச்சு, எடுத்த எஸ்எம்எஸ் பார்த்தா அந்த குழப்பம், பெரிய குழப்பம் நினைச்சு எங்களோட ஒரு சகோதரர் அழுத்தமையில வந்து பிக்கிற வரையில தொட்டவத்தை போறார், போயாருங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர அளவுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் நடந்தில்லை. ஆனா நடந்த செய்தி என்ன, வந்த செய்தி, இந்த செய்தி, இந்த செய்தியை கேள்விப்பட்டவன நான் இப்ப இருக்கிற திஹாரி என்ற இடத்துல அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பீதி, அந்த இடத்துல ரெண்டு மூணு எஸ்எம்எஸ் மாவட்டம் கால் பண்ணி கேட்கிறாங்க, திஹாரில் பிரச்சனையா என்ன, உண்மையா யாரோ அடிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க.
ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் செய்தி அனுப்பணும் ஆசை வந்திருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்ல அனுப்புறது இருக்கிறதெல்லாம் போட்டு 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 எதெல்லாம் அனுப்புறோம் அனுப்புறது. இதை பார்த்துட்டு நம்ம மக்களுடைய உள்ளத்துல பீதி அதிகரிப்பதுதான் அதிகம் சகோதரர்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாங்கள் சிறந்த சமுதாயம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்திலே நாங்கள் சிறந்த சமுதாயம், மூமினான சமுதாயம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சமுதாயம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்ற அந்த நாகத்திரமுறை வாழ சொன்ன சமுதாயம். அல்லாஹு தஆலா ஒரு காலமும் நம்மை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு வச்சிருக்கிற நியதி என்ன தெரியுமா? சோதனைகள் கொடுப்பான், சோதிப்பான், தொடர்ந்து சோதிப்பான், மாறி மாறி சோதிப்பான், கடைசியில வெற்றியை கொடுப்பான். வெற்றிதானே முடிவு, முஸ்லிம்களுடைய முடிவு வெற்றி. இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரும். அந்த வெற்றி வரும் வரைக்கும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியது. அல்லாஹ் வெற்றியை அப்படியே கொண்டு வந்து நம்முடைய கண் முன்னால் காட்டுவான் சகோதரர்கள். இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆறுதலான ஒரு செய்தி இருக்கின்றது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார். அதாவது அல்லாஹ் சொல்கின்றான் மூன்றாவது அத்தியாயத்தின் 139வது வசனம். அல்லாஹு தஆலா சொன்ன வலா தஹினு, நீங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம். இப்படியான சந்தர்ப்பம் இருக்குது. நம்ம எல்லாம் அப்படியே சோர்ந்து போகக்கூடிய 10 ஊட அரிச்சாச்சு, 20 ஊட அரிச்சாச்சு, உடனே நம்ம எல்லாம் அப்படியே சோர்ந்து போய்த்து நமக்கு என்ன நடக்குமோ? நிச்சயமான முன்னுக்கு போய் 2-3 பிள்ளைகள் வந்து ரோட்ல கிரிக்கெட் விளையாடி போல் வந்து அடிச்சு ஜன்னல் உடஞ்சாலும் இந்த அவங்க கல்லால் அடிச்சு அடுத்த ஒரு போய் பெட்ரோல் பண்ணுறோம் அந்த பயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி பீதி எல்லாம் அடைய தேவையில்ல. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் வலா தஹினு, நீங்கள் வந்து சோர்வடைந்து விடாம், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் துஃமினூன், நீங்கள் நீங்கள் மௌத்தாரன் இருந்தால் மௌத்தாக போறோம். அழகான ஒரு வார்த்தை. அதுக்கு பின்னாலையும் வாழ போறல, முன்னாலையும் வாழ போறல. இதுலதான் நமக்கு எல்லாம் மௌத்த எழுதியிருந்தால் இதான் முடிவு. இதுல மௌத்து இல்லை, 70 வயசுலதான் மௌத்து உண்டால். எவ்வளவு பெரிய தலைவன் வந்தாலும், எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஆளும் வந்தாலும், அல்லாஹு தஆலா 70 வயசு வரைக்கும் நம்மளை வாழ வைப்பான். இதுலதான் மௌத்து உண்டால் ஒரு நிமிஷம் கூட எவனாலையும் உங்களை வாழ வைக்க இயலாது. இதான் முடிவு. மரணம் என்ற முடிவு வந்தால் அதுதான் முடிவு என்பதையும் நம்முடைய ஈமான் நமக்கு சொல்ல வேண்டும் சகோதரி. அந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோழைகளாக வாழக்கூடாது, தைரியமாக இருங்கள். நாங்கள் வன்முறையை தொடங்கக்கூடாது. சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வன்முறைக்கு தீர்வு வன்முறை அல்ல. உண்மைதான், வன்முறைக்கு தீர்வு வன்முறை அல்ல. வன்முறையால் வன்முறைக்கு தீர்வு காண முடியாது, அது பிழை. ஆனா வன்முறைக்கும் பாதுகாப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவரும் அதை பேசக்கூடாது. சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களோட வீட்டை உடைக்க வந்தா வீட்டுக்குள்ள போய் லக் பண்ணி கொண்டு வீட்டுக்குறீங்கன்னு சொல்லி, ஏன் ஊரோட சேர்ந்து கத்தி போறதுக்கா? வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வீரத்தை குளிவாண்டி புதைத்து விட்டு கோழைத்தனத்தை செடிவிட்டு மரம் விட்டு கிளை விட்டு வளரக்கூடிய செயல்பாடுகள். அப்படி அல்ல, வன்முறைக்கு வன்முறை தீர்வு அல்ல. அவர்கள் வன்முறையை கிளறினார்கள், நாங்களும் வன்முறையை கிளறினால் இஸ்லாத்தின் பார்வையில் தவறு. அவர்கள் நம்மளை அடிக்க வந்தால் நாங்கள் அவர்களை அடிக்கலாம் என்பது இஸ்லாத்துடைய போதனை. இஸ்லாம் நமக்கு சொல்ல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான் அவர்கள் உங்களோடு போராட வந்தால் அவர்களோடு நீங்கள் போராடுங்கள், வரம்பு மீறிவிடாதீர்கள். அல்லாஹ் தஆலா வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டானுங்கிறான். வரம்பு மீறிவிடாதீர்கள். என்ன வரம்பு மீறது? அவங்க வந்தால் நீங்க போங்க, அவங்க வந்தால் வீட்டை உடைக்கிறதுக்கு, உங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக போராடுங்கள். எல்லா மதமும் சொன்ன செய்தி தான் இது. இஸ்லாம் மாத்திரம் சொன்ன செய்தி அல்ல, எல்லா மதமும் ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லித்தான் இருக்குது. நம்ம நாட்டு சட்டம் கூட அதுதானே சொல்லுது. பாதுகாப்புக்காக ஒருத்தன் வந்து தன்னை அடிக்க வர வெட்ட வர அவனோட போராடி அவன் செத்தா வந்து அதுல அதுக்கு விசாரணை ஒன்று தனியாக இருக்கு. அந்த விசாரணை முடிந்தவன் பின்னால் இதுக்குத்தான் இவனை கொண்டான் என்றால் அவனுக்கு விடுதலையும் உண்டு. அந்த மாதிரி அரசியல் சாசனம் சொல்லுது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மை தாக்க வந்தால் வீட்டிலே உட்கார்ந்து மூடிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. வீரமாக எழும்பி நின்று என்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடியவனாக, என்னுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடியவனாக, என்னுடைய ரத்தம் என்னுடைய மானம் அதை பாதுகாக்கக்கூடியவனாக, களத்தில் இறங்கி போராடக்கூடியவனாக இருக்கும் ரோட்டில் இறங்கி அல்ல, என்னுடைய சொத்தை என்னுடைய வீட்டை பாதுகாப்பதற்காக நான் முயற்சி எடுக்க வேண்டும். என் கண்ணுக்கு முன்னால் என்னுடைய ஒரு சகோதரியுடைய மானத்தை சூறையாடுவது
வாங்குவதற்கு முயற்சி எடுத்தார். அது என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும், இஸ்லாமின் அடிப்படையில் எனக்கு சகோதரத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த சகோதரியாக இருக்கட்டும், மானம் பாதுகாக்கப்படாமல் மானத்தோடு விளையாடுவதற்கு யாராவது வந்தால் இறங்கி போராடுங்கள், மரணித்த அல்லாஹ் உத்தல ஷஹீத் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபி வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய வீட்டிலே என்னுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஒரு மருளுவன், அவனோடு நான் என்ன செய்ய வேண்டும், போராடுங்கள் என்றாங்க. அவன் என்னை வெட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்களும் அவனோடு போராடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் என்னை வெட்டினால், நான் அதிலே கொல்லப்பட்டால் என்னுடைய நிலைமை என்ன கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒரு ஷஹீத் என்றாங்க. நான் வெட்டி அவன் செத்தால் என்ன நிலைமை என்ன கேட்கிறாங்க. அவன் வெட்டி நான் செத்தா நான் செய்ய, நான் வெட்டி அவன் செத்தான் அவன் நரகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு அழகான ஒரு களத்தல்ல ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நிம்மதியா வாழ வேண்டிய நேரம் சகோதரர்கள், மூமின்களாக இருந்தால் நிம்மதி உள்ளத்திலே இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஈமானை உறுதியாக்குவான் சகோதரர்கள். இரவு நேர தொழுகை அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 73வது அத்தியாயம் 6வது வசனத்தில் நமக்கு சொல்கின்ற நேரத்தில் இரவுடைய தொழுகையிலே அது உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தும், உங்களை உறுதிப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உங்களுடைய வார்த்தைகளை தெளிவாக்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அல்லாஹ்வுடைய சூரா முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இரவிலே தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றான். உங்களுடைய கால்களை அது உறுதியாக்கும், உங்களுடைய வார்த்தைகளை அது தெளிவாக்கும், தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நாங்கள் வன்முறை செய்தவர்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கு வன்முறை செய்ய தெரியாது, உண்மையான ஈமான்தாரிகளுக்கு வன்முறை செய்ய தெரியாது, அநியாயமாக மக்களை கொல்ல தெரியாது, அநியாயமாக சொத்துக்களை சூறையாட தெரியாது. ஆனால் எங்கள் சொத்துக்களுக்கு பாதிப்பு வருகின்ற நேரத்தில் அதற்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், இல்லை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அலம் அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வீரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வீரம் இருக்கின்றது, அது வந்து இதுதான் எனக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒரு விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள், ஜிஹாத் இந்த நாட்டிலே செய்யலாம், ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இருக்கின்றதே அது நமக்கு கடமையாகவில்லை, தெளிவாக இருக்க வேண்டும். ஜிஹாதுக்கும் ஷஹீதுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ஷஹீது ஜிஹாதிலே போராடி ஒரு மனிதன் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீத், அவனுக்கு மாத்திரம் அந்த அந்தஸ்து என்று கேட்டால் அவனுக்கு மாத்திரம் அல்ல, இந்த மனிதர்களுக்கு ஷஹீத் தான். சிராக்கு இந்த ஷஹீதுங்கிற வார்த்தையை ரெண்டுக்கும் போதுதானே, இந்த ஜிஹாதுங்கிற வார்த்தையை ரெண்டுக்கும் போதுவாக்கி விட்டான். எங்க ரூட்டுக்காக வேண்டி நான் போராடி மன்னித்தால் ஜிஹாத் அடக்கப்பட்டிருக்கணும். நாடு கடத்தப்பட்டிருக்கணும். தலைமைத்துவம் உருவாகணும். அங்கே போராடுவாரோம். இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கு சட்டம் இருக்குது. இல்ல நடந்ததும் பின்னால் தான் உங்களுக்கு இப்படி செய்யலாம். ஆனால் ஜிஹாத், அது இது ஜிஹாத் அல்ல. இது நமக்கு ஜிஹாதாக அல்லாஹு தஆலா கடமையாக்கவும் இல்லை. நம்மளோட சொத்தை போறது பார்த்துறதுக்காக வேண்டி நாங்கள் போராடலாம். என்கின்ற நிலைதான் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தாக்க வந்தால
வேண்டும். அந்த மனிதனிடத்திலிருந்து எங்கள் சொத்தை, எங்களுடைய மானத்தை, எங்களுடைய இரத்தத்தை, எங்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடலாம். வரம்பு மீறுபவர்களை அல்லாஹுத்தால நேசிக்க மாட்டான். இது தாண்டி வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹுத்தால நேசிக்க மாட்டான் என்கிற செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுத்தால இந்த காலகட்டத்தில் துவா ஒன்றையும் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் மனிதர்கள் மமா கான கவுலஹும், சில மனிதர்களுடைய வார்த்தைகளும் இல்லா, இதை தவிர வேறு எதுவாகவும் இருக்காது. அன் காலு, அவர்கள் சொல்கின்றார்கள், ரப்பனா, என்னுடைய இறைவா, ஃபிர்லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து, ஃபிர்லனா துனுபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியால்ல, வைஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய செயல்களிலே இருக்கக்கூடிய வரம்பு மீறலை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு, வஃபத்பித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை உறுதியாக்கி விடு, வன்சுர்னா, எங்களுக்கு உதவி செய்து விடு, அல் கவுமில் காஃபிரின், காஃபிர்களுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, எங்களுக்கு உதவி செய்து விடு என்று கேட்கக்கூடிய ஒரு துவா. மூன்றாவது அத்தியாயத்தில் 147வது வசனம் யுத்த காலத்தில் மூமின்களுக்கு சொல்லி கொடுத்த அல்லாஹுத்தால சொல்லி கொடுத்த ஒரு துவா. அந்த துவாவை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காலம் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இதுல இருக்கிறபடி நாங்கள் நடந்து கொள்வோம். அவர்கள் கேட்பார், ரப்பனா, என்னுடைய இறைவா, ஃபிர்லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, துனூபனா, ஃபிர்லனா, துனூபனா, எங்களுடைய பாவங்களை எங்களுக்காக மன்னித்து விடு, வைஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய செயலில் இருக்கிற வரம்பு மீறல்கள் இருக்கின்றது, நாங்கள் வரம்பு மீறியதையும் செய்யாமல் எங்களை பாதுகாத்து விடு, வஸ்தபித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தி விடு, வன்சூர்னா, எங்களுக்கு உதவி செய்து விடு, அலல் கவுமில் காஃபிரின், காஃபிர் எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு. ஒவ்வொரு நாளும் மோதக்கூடிய ஒரு துவா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவிலே ஆமன் ரசூல் என்று சொல்லக்கூடிய சூரா பக்ரா ஒரு கடைசி ரெண்டு அத்தியாயம் ஓதுறமே, கடைசி ரெண்டு வசனங்கள் ஓதுறமே, அந்த கடைசி ரெண்டு வசனங்கள் கடைசியாக வரக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா சோதரே. அல்லாஹ் ஹுத்தர சூனம்
எங்களை நீ பொறுத்தருள்வாயாக, வஃஃபிர்லனா எங்களை மன்னித்து விடுவாயாக, வர்ஹம்னா எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. அந்த மௌலானா நீதான் எங்களுடைய பாதுகாவலன். இதை கேட்கணும் சகோதரர். அந்த மௌலானா நீதான் எங்களுடைய பாதுகாவல். அரசியல் தலைவர்கள் அல்ல, ஜமாத்தி தலைவர்கள் அல்ல, நீதான் எங்களுடைய பாதுகாவலன் என்பது தெளிவாக எல்லாவற்றில் நாங்கள் உண்மைக்கு. அந்த மௌலானா எங்களுக்கு உதவி செய்து விடு இந்த காஃபிர்களுக்கு எதிராக என்று சொல்லி எல்லாவிடத்தில் நாங்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் முதலிடம் எல்லாவிடத்தில் தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தவக்கல் வைக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா நேசிப்பதாக திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த செய்தியை உங்களிடத்தில் முன்வைத்துக் கொள்கின்றேன். கடைசியாக அன்பிக்கினிய சகோதரர்களே, சென்ற ரமலானிலே நானும் இந்த மசீதில இரவு 10 தொழுகைக்காக வந்திருந்தேன், நீங்களும் வந்திருந்தீர்கள். நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரமலான் அந்த ரமலானில் தொழுதோம்னு நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு அழகான முறையிலே செய்து வந்திருக்கிறேன். இந்த ரமலானில் கொஞ்சம் விசீர்ணமாக்கி சில மக்களை உள்வாங்கி ரோட்ல எல்லாம் போன முறை நின்று தொழுதாங்க. அந்த நிலைமை எல்லாம் இல்லாமல் உள்வாங்கி மேலுக்கு கீழுக்கெல்லாம் அல்லாஹு தாலா அழகான ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும். ஆனால் சில கடன்களோடு இது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த மசித கட்டுறதுக்காக சில கடன்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடன்கள் அடைக்கிறதுக்காக வேண்டியும் இன்னும் விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக உங்களிடத்தில் நிறைய உதவிகளை எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய ஆர்க்கத்துக்காக அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்கின்றான். அதை அவர்களுக்கு நான் திருப்பி தருவேன் என்று சொல்கின்றான். பல மடங்காக்கி திருப்பி தருவேன் என்று சொல்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே போடுகின்ற ஒரு விதை போன்ற தானியம் போன்றது, அதிலிருந்து 700 கதிர்கள் உருவாகும், 700 தானிய விதைகள் உருவாகின்றது. அது போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு திருப்பி தருவான், தாடியவர்களுக்கு பல மடங்காக்கி கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த வாக்கிலே உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். உண்மையான ஒரு ஈமான் நம்மிடத்தில் இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி உதவி செய்யுமாறும் தாழ்மையோடு உங்களோட கேட்டுக்கொள்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலா.